எசேக்கியாவுக்கு அப்புறமா அவனோட பையனான மனாசே இருந்துட்டு ராஜாவா இருந்துட்டு அவரா மனாசே வந்து அவங்க அப்பா மாதிரி இல்லாம ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். அவன் வந்து கிட்டத்தட்ட 12 வயசுலயே ராஜாவா மாறுறான். 55 வருஷம் இருந்துட்டு ஜூடாவை இருந்துட்டு ஆண்டு வரா. இந்த பர்டிகுலர் சமயத்துல அவர் வந்துட்டு எப்படி நடந்துக்கிறான்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வந்து எகிப்துல இருந்து கானானுக்கு வருவாங்க. அப்ப கானான்ல வந்து முன்னாடியே வந்து சில ஆட்கள் இருப்பாங்க, அவனுங்களும் ரொம்ப கேவலமா ஆண்டுவானுங்க. அவனுங்க மாதிரி இருந்துட்டு இவன் வந்து ஆள ஆரம்பிச்சா வந்துட்டு மோசமான கடவுள் கடவுள்களுக்கெல்லாம் வந்து டெம்பிள் கட்ட ஆரம்பித்தான். அதே மாதிரி இருந்துட்டு இவன் என்ன பண்ணான்னா, கடவுளோட டெம்பிள்குள்ளேயே இருந்துட்டு சில கடவுள் வேறு வேறு கடவுள்களை வந்து கொண்டு வந்து வைக்க ஆரம்பித்தான். அது மட்டும் இல்லாமல் மோசமான அந்த மந்திரவாதம் தந்திரவாதம் அப்புறம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தன்னோட சொந்த பசங்களே இருந்துட்டு கடவுள்களுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணான். இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது கடவுள் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, மனசா கிட்ட ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்க்குறாரு. ஜூடா கிட்டேயுமே வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லி பார்க்குறாங்க, அந்த நேஷன் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி பார்க்குறாங்க. பட் யாருமே இருந்துட்டு கேட்கல. ஒரு பர்டிகுலர் சமயத்தில் அசீரியா ராஜா வந்து இவங்களை மொத்த பேரையும் பிடிச்சிட்டு போகிற மாதிரி வந்து பண்ணிடுறாரு. அப்படி பண்ணும்போது பாபிலோன்ல இருந்துட்டு இவங்க வந்து ஜெயிலில் போடப்படுறாங்க. ரொம்ப அந்த சமயத்தை வந்து மனாசேவால் அவரோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப இருந்துட்டு அடிபட்டார், கஷ்டப்பட்டார். அந்த சமயத்தில் தான் வந்து தன்னைத்தானே தாழ்த்தி கடவுள் முன்னாடி வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தார். அவர் இருந்துட்டு ரொம்ப ப்ரேயர் பண்ணனால கடவுள் இருந்துட்டு அவரோட ப்ரேயரை கேட்டு அவரை வந்து மன்னிச்சு விட்டு திருப்பி இருந்துட்டு ஜெருசலேமுக்கு வரவும் அங்கே மறுபடியும் ராஜா ஆகவும் அவருக்கு வந்து கிருபை செஞ்சார். இதுக்கப்புறமா மனாசே இருந்துட்டு வந்துடுறாரு. வந்து அவர் இதெல்லாம் வந்து கடவுளால் தான் நடந்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மோசமான சிலைகள் எல்லாத்தையுமே வந்து நீக்கி போடுறாரு. திருப்பி இருந்துட்டு கடவுளோட ஆல்டர் இருந்துட்டு எடுத்து வைக்கிறாரு. அதே மாதிரி இருந்துட்டு அந்த ஜெருசலேமோட வாளெல்லாம் இருந்துட்டு திருப்பி கட்டி அதை இன்னும் நல்லா பாதுகாப்பாக மாற்றுறாரு. அவரோட லீடர்ஷிப்பில் இவரோட மிலிட்ரி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து மாற்றிடுறாரு. இதுக்கப்புறமா மனாசே இறந்ததுக்கப்புறமா அம்மோன் அப்படிங்கிறவன் அவனோட பையன்தான் ராஜாவாக அவரான். அவன் இருந்துட்டு அவங்க அப்பா எப்படி முன்னாடி ஸ்டார்டிங்கில் ரொம்ப மோசமாக இருந்தானோ அதே மாதிரி நடந்துக்கிறான். ரெண்டு வருஷம் அது கண்டினியூ ஆகுது. அவன் மன திரும்பவும் இல்லை, ஒன்றும் மாறவே இல்லையா. அதனால என்ன பண்ணுறாங்க, அவனோட சர்வன்ஸே ஒரு சிலர் சேர்ந்து அவனை வந்து கொன்னுடுறாங்க. அவங்க கொன்னவனுங்கள் எல்லாரையுமே வந்து ஜூடா மக்கள்லாம் சேர்ந்து வந்து கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மோனோட பையனை வந்து ராஜாவாக மாற்றுறாங்க. அவன் பேர் ஜோஷியா. ஜோஷியாவும் ஜூடாவோட ஒரு சூப்பரான கிங்காக மாறினான்.